வியூவர்ஸ், வெல்கம் டு கிளாசிக் ஏவி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை மசால் வடை, ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ். எப்படி செய்யலாம், என்னென்ன தேவை அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் நான் என்னோடய ரேஷியோவில் சொல்கிறேன், அவரவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட்டிக்கிடலாம். வேர்க்கடலை பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், பயற்றம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் இந்த ரேஷியோவுக்கு வெங்காயம் வந்து 200 கிராம், வத்தல் வந்து 4, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கொத்தமல்லி கொஞ்சம், தேவைக்கேற்ப உப்பு, பிறகு வடை போடுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பையும் வேர்க்கடலையும் ரெண்டையும் சேர்த்து ஊற வைக்கணும். இது ஒரு 2 மணி நேரம் ஊறணும். பயத்தம் பருப்பை தனியாக ஊற வச்சுக்கிடணும். இந்த கடலைப்பருப்பையும் வேர்க்கடலையும் அரைக்கணும். அந்த அரைக்கும்போது வத்தல் உப்பு தேவைக்கேற்ற போட்டு நம்ம எல்லாத்தையும் அரைச்சிக்கிடணும். அதுக்கப்புறமா அந்த கலவையில் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி போட்டு அந்த மாவை ரெடி பண்ணிக்கணும். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம இப்போது வேர்க்கடலையும் கடலைப்பருப்பையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் உள்ளக்க போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு கொஞ்சம் முழு ஜீரகம் போட்டு எல்லாத்தையும் ஒரு சேர கிண்டி வச்சுருக்கோம். இதை இப்போ நம்ம உருட்டி வடையாக போடலாம். எண்ணெய் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தட்டி போடலாம். நல்லா ரெண்டு பக்கமும் செவந்ததுக்கப்புறம் எடுங்க. ரெண்டு பக்கமும் அப்படியே கொஞ்சம் மெதுவாக அப்படியே திருப்பிடுங்க. நல்லா செவக்கணும். அந்த மொறுமொறுப்பு எண்ணெயோட கொதிப்பு கொஞ்சம் அடங்கணும். நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. ரெண்டு பக்கமும் செவந்தும் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். சுவையான ஹெல்தியான வேர்க்கடலை வடை ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.